மகிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தில் 7442 பேருக்கு 1000 ரூபாய் மாதாந்தம் முதியோர்களுக்கான திட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சமூக சேவைகள் அமைச்சின் செயலாளர் திருமதி எமெல்டா சுகுமார் தெரிவித்தார். தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான 1000 ரூபாய் வழங்கும் விசேட திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு சேமிப்பு புத்தகம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். சமூக சேவை அமைச்சானது வயது முதிர்ந்தவர்கள், வலது குறைந்தவர்கள், பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள், மாற்று ஆற்றலுடையவர்களுக்கான சுயதொழில் கொடுப்பனவு ஆகியவற்றை மேற்கொண்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் 2011 டிசம்பர் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் முதியவர்கள் மாதாந்த உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 7442 பேர் 1000 ரூபாய் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி பெற்றுள்ளனர் என்றும், இவர்களில் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் 1300 பேர் பெற்றுக்கொள்வதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு 25000 ரூபாய் வீதம் 23 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், முதற்கட்டமாக 350000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் 23 ஊனமுற்றவர்களுக்கு 575000 ரூபாயும் பிரதேச செயலர்களிடம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வலது குறைந்தவர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தில் வீடுகளை கட்டி முடித்தவர்களுக்கான 1,00,000 ரூபாய் பண கொடுப்பனவு மற்றும் வீடுகளை கட்ட முடிந்தவர்களுக்கான 2வது கொடுப்பனவு 6 பேருக்கு 6,00,000 ரூபாய் உரியவர்களுக்கு வழங்குவதற்கு மொத்தப்படமாக 750,000 வழங்கப்பட்டதாக சமூக சேவைகள் அமைச்சின் செயலாளர் திருமதி எமெல்டா சுகுமார் மேலும் தெரிவித்துள்ளார்.